ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் கோயிட்டுடைய ஒரு முக்கியமான செய்தியை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவில் பல முக்கியமான திருக்கம் தகவல்கள் இருக்குது. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டிக்டாக்கால் மொத்தமாக மாறிப்போன வாழ்க்கை. டிக்டாக் பாவனையால் ஒருத்தருடைய வாழ்க்கையே மொத்தமாக மாறி போயிருக்குது. பெரிய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பல விடயங்கள் இருக்குது. சமூக வலைத்தளங்களை பற்றி ஒரு முக்கியமான ஒரு பகுத்தாய்வான ஒரு தொகுப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். என்ன காரணம்னா, நாம் சமூக வலைத்தளங்களை எப்படி பாவிக்கணும், எந்தெந்த விடயங்களுக்கு பாவிக்கணும், என்னென்ன வார்த்தைகள் உபயோகிக்கணும், நாம் யாருடைய விடயங்களை பற்றி பேசக்கூடாது, எந்த வகையான ஃபோட்டோக்கள் நம்ம போடக்கூடாது, இந்த மாதிரி ஆயிரம் பிரச்சனைகள் இருக்குது. இதுக்கு பல தண்டனைகளும் இருக்குது, பல வகையான நிபந்தனைகளும் இருக்குது. டிக்டாக்ல வீடியோ போட்ட ஒரே ஒரு காரணத்துக்காக கடைசியில் நாட்டை விட்டு ஃபிங்கர் வச்சு அனுப்பிட்டாங்க. சிஐடி வரைக்கும் போயிருக்குது. இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். முதலாவதா, வீட்டுக்கு உள்ள கொய்தி பாபா, வீட்டுக்கு வெளியே அஜ்நபி ஓட்டுநர். இது எப்படி, என்ன இது அப்படின்னு நிறைய பேர் குழப்பமாகவே இருந்திருக்கும். இதில் முக்கியமான கதை என்னென்னா, குவைத்தி பெண்மணி ஒருத்தர் அவங்களுடைய ஓட்டுநரை திருமணம் முடிக்கிறாங்க. திருமணம் முடித்ததுக்கப்புறமா இவங்கள்ட்ட சில கேள்விகள் கேட்கப்படுது. கேட்கும்போது அதில் ஒரு கேள்விக்கு பதில் அளிக்கும் விதமாக தான் இவங்க சொல்கிறாங்க. சமூகத்தின் அடிப்படையில் அவர் ஒரு ஓட்டுநராக இருக்கலாம், நான் ஒரு மாமாவாக இருந்திருக்கலாம், ஆனால் அவர் என்னுடைய கணவராக மாறினதுக்கு பிற்பாடு அவர் என்னுடைய வீட்டுக்குள்ளே என்னுடைய கணவன், ஒரு குவைத்தி பாபா. இந்த சமமும் அதே மாதிரி தான், அவருக்கும் உரிய மரியாதை, அவரும் ஒரு குவைத்தி பாபா. வீட்டுக்குள்ளே அவர் வந்து அந்த தகுதியில் இருந்தாலும், வெளியில் குறிப்பாக சொல்லப்போனால் வீட்டுக்குள்ளே நான் அவருக்கு சேவகியாக இருப்பேன், வீட்டுக்கு வெளியே அவர் எனக்கு சேவை செய்வார். இதுதான் நடைமுறை. இதை வந்து நான் என்னுடைய மார்க்க ரீதியாக என்னுடைய கணவருக்கு நான் எப்படி மரியாதை கொடுக்கணும், இந்த மாதிரி பல விடயங்களை அவங்க பேசியிருக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா, இப்போது சாதாரணமாக நீங்கள் 50 தினார் சம்பளம் எடுக்கக்கூடிய ஒரு குடிமகனாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டுவராக இருந்தாலும் சரி, உங்களால் ஒரு குவைத்தி பெண்மணியை திருமணம் முடிக்க முடியும், அவங்களுடைய ஒப்புதல் அவங்களுடைய விருப்பம் இருந்தால். அது மட்டும் இல்லாமல் சட்ட ரீதியாக இவங்க வந்து போராடி, இப்போ குவைத்தி வல்லுநர்கள் வழக்கறிஞர்கள் போராடி இதுக்கு வந்து வீட்டு திட்டம், இப்படி கல்யாணம் முடிக்கிறவங்களுக்கு வீடு பெற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு போராடினாங்க. ஆனால் இப்போதைக்கு குவைட் கவர்மெண்ட் அவங்களுக்கு வாடகை வீட்டுக்குரிய செலவை கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏதாவது ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து அவங்க தங்குற மாதிரி இப்போதைக்கு நாங்கள் செலவு கொடுப்போம், காலப்போக்கில் அவங்களுக்கு அஜ்நபிகளுக்கும் வீடு கொடுக்கறதுக்குரிய ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கான முக்கிய காரணம் என்னென்னா, குவைத்தில் 100%, 25% ஆண்கள், 75% பெண்கள், அதிகமானவர்கள் பெண்கள் இருக்காங்க. ஒரு குவைத்தி ஆண் வந்து ஒரு 3 பெண்மணியை கல்யாணம் முடித்தா கூட இன்னும் மிச்சமாக நிறைய பேர் குவைத்திகள் மிஞ்சுவாங்க பெண்கள். அந்த மாதிரி அளவு இருக்கிறதால தான் குவைத்தி இப்படி ஒரு முடிவை கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் தான் காரணம் அப்படின்னு பார்த்தாலும் இல்லை, அதையும் தாண்டி பல விடயங்கள் உங்களுக்கே தெரியும். சில அனாச்சாரங்கள், சில தவறுகள், இவை அனைத்தையுமே கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இதுவும் அமையும். அவங்களுக்கு பிடிக்குது யாரையும் அவங்க முடிச்சுட்டு போகட்டும், அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை கொண்டு வந்திருக்கிறாங்க. குவைத் மட்டும்தானு கேட்டால் இல்லை, அரபு நாடுகள் எல்லாத்துலேயுமே இப்போ இதே சிஸ்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. ஓமானில் கொண்டு வந்துட்டாங்க, சவுதி அரேபியாவில் கொண்டு வந்துட்டாங்க, இன்வெஸ்டர் பண்ணக்கூடிய துபாயில் எத்தனையோ பேர் முடிக்கிறாங்க. இதால் இது வந்து இப்போ அரபு நாடுகள்லேயும் கலாச்சாரம் மாறிக்கிட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் முன்னாடி ஒரு காலத்தில் வெட்டி கொலை செஞ்சாங்க, யாராவது தொடர்பாக இருந்தது இல்லை அப்படி ஏதாவது தெரியப்பட்டாலே கொலை பண்ணினாங்க. அந்த மாதிரி சூழலெலாம் மாறி இப்போ சாதாரண ஒரு பாமர தொழிலாளி குவைத்திய கல்யாணம் முடிக்கிற சூழலை வந்து குவைத் உருவாக்கி கொடுத்துருக்குது. காலப்போக்கில் இன்னும் அதிகமான ஃபியூச்சர்கள் வளரலாம். வாங்க இப்போ நாம் குவைத்தோடைய இன்னொரு முக்கியமான தகவலை பற்றி பார்க்கலாம். குறிப்பாக பிஜி அனோமான்னு சொல்லக்கூடிய இந்த தாய் வந்து ஜஹராவில் நாளை நாட்டுக்கு போக இருந்தவங்க இன்றைக்கி நைட்டே தூக்கில் போட்டு இறக்குறாங்க. இவங்க இறந்த பிறகு இதுக்குரிய சம்பந்தமான பல தகவல்களையும் திருக்கணும் தகவல்களும் வெளியாகுது. இதனை அடுத்து நான் மற்றும் பல சமூக ஆர்வலர்கள் இதை பற்றி பேசுகிறோம், இதை பற்றி நிறைய ப்ரெஷர் பண்ணுறோம் தூதரகத்துக்கு, இலங்கை அரசுக்கு. இதில் இந்த சகோதரி பார்த்திங்கன்னா தூதரகத்துக்கும் சில தூதரகத்தோடு இருக்கக்கூடிய நபர்களுக்கும் அவங்க வந்து வீடியோ போடுறாங்க. ரொம்ப நாளாகவே வந்து தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. சில வார்த்தைகள் அவங்க உபயோகிக்கிறாங்க, துர்வார்த்தைகளாக இருக்கலாம், அது வந்து பார்த்திங்கன்னா கெட்ட வார்த்தைகளாக இருக்கலாம். அதையும் தாண்டி சில விடயங்களை வந்து ஃபோட்டோக்களோட அந்த நபருடைய ஃபோட்டோக்களை போட்டு இவங்க வந்து வீடியோ போடுறாங்க. இது வந்து அந்த அம்மா இறந்ததுலேருந்து இத்த வரைக்கும் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி
இவங்களை வந்து காணும் அப்படின்ற ஒரு தகவல் வெளியாயிச்சு. அதுக்கப்புறமா இவங்க வந்து ஃப்ளைட்டில் நாட்டுக்கு போகிறதா வீடியோன்னு போட்டிருந்தாங்க. அதன் பிறகு இலங்கைக்கு போனதும் அவங்க வந்து ஊடகவியலாளர் சந்திப்பொன்று மேற்கொண்டிருந்தாங்க. அதன் பிற்பாடு அவங்க சில விடயங்களை தெரிவித்தாங்க. என்னைய வந்து தூதரக அதிகாரிகளும் ஒரு குறிப்பிட்ட சில நபரும் தான் என்னைய வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணது, என்னைய சிஐடியால் பிடிச்சிட்டு போனாங்க. அதன் பிற்பாடு எனக்கிட்ட ஒவ்வொரு வீடியோவாக காட்டி காட்டி எனக்கிட்ட டிக்டாக் வீடியோவை காட்டி கேட்டாங்க, இதெல்லாம் நீங்கள் போட்ட வீடியோவா, இதெல்லாம் நீங்கள் தான் பேசுனீங்களா, அவங்கள யார் பேச சொன்னது, இந்த மாதிரி எல்லா கேள்வியும் கேட்டுட்டு கடைசியில் இது எல்லாமே நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொன்னதும் உடனடியாக தொலைபேசியில் அழைப்பை விடுத்து இவரை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதன் பிற்பாடு அவர்கள் சொன்னார்கள் தூதரகத்துக்கு கொடுக்குமாறு. ஆனாலும் இவர்கள் இவங்க சொன்னாங்க தூதரகத்துக்கு நான் போக மாட்டேன், நான் நேரடியாக நான் நாட்டுக்கே போகிறேன், என்னே நாட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொன்னது. அதுக்கப்புறம் ஃபிங்கர் வச்சு நாட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இப்படி ஒரு இவங்க தகவலை வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஆனால் தூதரக அடிப்படையில் தூதரகத்திடம் விசாரிக்கும் போது இதை மாதிரி 1000 பேர் எங்களுக்கு வீடியோ போடுறாங்க, திட்டுறாங்க, நாங்கள் அவங்க எல்லாரையும் நாட்டுக்கு அனுப்பினோம், இது வந்து ஏதோ ஒரு சம்பந்தப்பட்ட விடயத்தால் நடந்த சம்பவம், இதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு. சரி ஓகே, ஒருவேளை இவங்க திட்டினதை வேறு யாராவது, தூதரகமும் அல்லாது தனிப்பட்ட நபரும் அல்லாது வேறு யாராவது இதை செஞ்சுருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம்னா இதில் ட்விஸ்ட்டே என்னென்னா அவங்களுடைய கஃபீல் கூட அவங்கள போய் காப்பாற்ற போகலை, கஃபீலே கை ஒரு தடி விட்டுட்டாரு. அப்போ இதில் என்ன பிரச்சனைன்றது சரியான தீர்வு இல்லை. சரி, நம்ம இதை பற்றி பேச தேவையில்ல. ஆனால் இவங்களுக்கு நடந்த சம்பவம் இன்னொருத்தருக்கு நடக்கலாம், அதை பற்றி நாம் பேசலாம். நம்ம எல்லாரோடைய கையிலையுமே பார்த்தீங்கன்னா இப்போ சமூக வலைத்தளம், ஸ்மார்ட் ஃபோன் வந்ததுலேருந்தே சமூக வலைத்தளம்ன்றது நம்ம எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விடயமாக மாறிக்கிட்டு வருது. சாதாரணமாக நம்மளுடைய அந்த காலம், ஒரு குறைஞ்சது 90 காலம், 2000 காலம் இருந்த காலகட்டம் மாதிரி இல்லாமல் இப்போ இருந்த 2020 பிறகு உள்ள காலங்கள் மிகவும் பாரிய பரிணாம வளர்ச்சியிலையும் மாற்றத்திலையும் இணைஞ்சிருக்குது. உலகத்தில் எல்லாரோட கையிலையும் மொபைல் ஃபோன் இருக்குது. இந்த சமூக வலைத்தளங்களில் சில பெண்களோ ஆண்களோ தவறான வார்த்தைகளை பேசுறது, தவறான உச்சரிப்புகள், தவறான நடத்தைகள், உங்களுடைய எல்லா விடயங்கள், நீங்கள் சமூக வலைத்தளங்களில் போடக்கூடிய எல்லா விடயங்களையும் உங்களுடைய குழந்தைகள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய பெரிய குழந்தைகள்லேருந்து சிறிய குழந்தைகள் வரைக்கும் இதை பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படலாம். உங்களுடைய தாய் தந்தையர் பெண்ணாக இருந்தால், அவருடைய கணவர் ஆணாக இருந்தால், அவருடைய மனைவி, இதை மாதிரி குடும்ப உறுப்பினர்கள், குறிப்பாக அயலவர்கள், அயலவர்கள் என்றாலே இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க, நம்மளோட பிள்ளைகள் நிம்மதியாக ஸ்கூலுக்கு போக முடியாது, ரோட்டில் தலை காட்ட முடியாது, என்னப்பா இந்த வா இந்த வீடியோ உங்கள் அம்மா தானே பேசுகிறது, இந்த வீடியோவில் இருக்கிறது உங்கள் அம்மா தானே, என்ன இப்படியெல்லாம் மாறிட்டாங்க, இப்படியெல்லாம் பேசுகிறாங்க, டீசென்ட் இல்லையா, உங்கள் அப்பா தானே இது அப்படின்னு கேட்கும்போது உங்கள் பிள்ளைங்களோட மனசு எவ்வளோ பாதிக்கும். அதையும் தாண்டி நம்மளுடைய குடும்ப உறுப்பினர்கள், நம்மளுடைய ஊர் மக்கள், நம்மளுடைய நாட்டு மக்கள், நம்மளுடைய நாட்டின் பெயர் எல்லாவற்றுக்குமே ஒரு அவதூறு ஏற்படும். ஏன்னா இன்றைக்கி உலகமே பார்க்குது, சமூக வலைத்தளம்ன்றதை வந்து உலகமே பார்க்குது உட்கார்ந்து. ஆனாலும் சிலருடைய சமூக வலைத்தளங்களில் எவ்வளவு தான் இந்த வீடியோவில் இந்த வரக்கூடிய காட்சியை பாருங்கள், அவங்களோட கண்ணில் எவ்வளோ தண்ணீர் வந்து எவ்வளோ கவலை இருந்தாலும் சமூக வலைத்தளத்துக்கு முன்னாடி எத்தனை சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு காட்டிக்கிறாங்க, என்ன ஒரு சில லைக்குக்காக. ஆனாலும் ஒரு சில பெண்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஆக்ரோஷம் அடைகிறாங்க. சிலர் வந்து கெட்ட வார்த்தைகளை பேசுகிறது, கெட்ட முறையில் நடந்து கொள்வது, ஆடைகளில் பிரச்சனை, இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகளை வந்து சந்திக்கிறாங்க. ஆனால் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடிய தவறு, உங்களுடைய ஒரு தவறில் வந்து நீங்கள் சிக்கும் போது தான் தெரியும், அது வரைக்கும் தெரியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த சமூக வலைத்தளம் பாவிக்கிறீங்கன்னா முதலாவது விடயம் சமூக வலைத்தளங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள். இதை நீங்கள் பாவிக்கும் போது இதில் என்னென்ன சட்ட ரீதியான சிக்கல்கள் இருக்குது, எதை எதை நீங்கள் செய்யணும் செய்யக்கூடாதுன்னு எல்லாத்துக்குமே உங்களுக்கு முன்னுக்கு டிஸ்பிளேயில் முதலாவதாகவே போடுவாங்க. ஆனால் நீங்கள் கொடுக்க போகிற ஒரே ஒரு பட்டன் என்ன, எக்ரி, ஓகே நான் எல்லாமே படிச்சிட்டேன், எதையுமே படிக்காட்டியும் நான் படிச்சிட்டேன் ஓகே அப்படின்னு கொடுத்துட்டு போயிடுவீங்க. ஆனால் அதன் பிறகு இதில் வரக்கூடிய சட்ட சிக்கல் எந்த அளவு பாதிப்பாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு நபருடைய ஃபோட்டோவை போட்டு, அவருடைய உத்தரவு இல்லாமல் அவருடைய ஃபோட்டோவை போட்டு இவர் தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு எதையாவது நீங்கள் இன்சல்ட் பண்ணினீங்களா இருந்தால் சமூக வலைத்தளங்களில், இது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் துபாய் நாட்டுடைய சட்டத்தில் பார்த்தீங்கன்னா 500,000 திரகமும் இம்ப்ரெஸ்மெண்ட்டும் லைஃப் லாங் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. ஆனால் குவைத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி, சிலருக்கு 30,000 தினாரும்
ஐந்து வருஷ சிறை தண்டனையும் 100,000 தினாரும் 10 வருட சிறை தண்டனையும் வாழ்நாள் பூரா சிறை தண்டனை இந்த மாதிரி பல சட்டங்களை வந்து நம்ம டெய்லியும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு தண்டனைகள்லையும் குவைத்தில் இதை மாதிரி தான் ஒவ்வொரு நாடுகள்லையும் தண்டனை வெவ்வேறு விதமாக இருக்கும். அதுக்கு காரணம் நம்ம செய்யக்கூடிய சில தவறுகள். என்ன செய்யக்கூடிய தவறுகள்? நம்ம ஒரு வீடியோ போடுறோம், ஒரு நபருக்கு எதிரான வீடியோவாக போடுறோம். சரி, நீங்கள் சாதாரணமாக எனக்கு ஒரு வீடியோ போடுறீங்க, என்னோட வீடியோவில் வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, நீங்கள் வந்து என்னுடைய ஃபோட்டோவை போட்டு நான் ஒரு திருடன், நான் இப்படி இந்தந்த இடத்துல நான் திருடி இருக்கிறேன், இப்படி இப்படியெல்லாம் திருடி இருக்கிறேன், இப்படி இப்படிலாம் தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்க. சரி, இந்த தவறு எதுவுமே நான் செய்யலை அப்படின்ற பட்சத்தில் நான் மனித உரிமைகள் மீறல் ஆணையக்குழுவில் போய் மான நஷ்ட ஈடு வழக்கு போட முடியும். என்னுடைய மானபங்கப்படுத்தின குற்றத்துக்காக உங்களுக்கு வழக்கு போட முடியும், நான் அந்த தவறை செய்யாத பட்சத்தில். ஏன்னா நீங்கள் வீடியோ போட்டிருக்கிறீங்க, ஆனால் நான் இந்த தவறும் செய்யலை அப்படின்ற பட்சத்தில் வழக்கு போட்டால் நான் கேட்குற பணத்தை நீங்கள் கொடுக்கணும். அதே மாதிரி நீங்கள் ஒரு நாட்டை அவதூறுபடுத்தினாலோ, ஒரு நாட்டுடைய அமைச்சர்களை மன்னர்களை அவதூறுபடுத்தினாலோ, அல்லது கெட்ட வார்த்தைகளை நீங்கள் உபயோகித்தாலோ, பொது ஒழுக்கங்களை மீறும் வகையில் சமூக வலைத்தளங்களில் செய்யப்பட்டாலோ இதே தண்டனை தான் கிடைக்கும். குறிப்பாக நீங்கள் சிலர் வீடியோ போடும்போது, சில பெண்களை நம்ம பார்த்துருக்கோம், சில சகோதரிகள் அரைகுறை ஆடைகளோடு வந்து வீடியோ போடுவாங்க. குறிப்பாக இந்த அரபு நாடுகள் இன்றைக்கு வரைக்கும் முக்கியமான பிரச்சனையாக, பிலிப்பைன் நாட்டோட எத்தனையோ பிரச்சனைகள் வந்து முக்கியமான பிரச்சனையாக முன்னுக்கு வைக்கிறது என்ன, பிலிப்பீனி பணிப்பெண்கள் வந்து அரைகுறையான ஆடைகளோடு டிக்டாக் மூலம் லைவ் போடுறாங்க. சில இடங்களில் மசாஜ் சென்டர்கள் விபச்சார விடுதிகள் நடத்துகிறாங்க. இது வந்து இந்த நாட்டுடைய ஒழுக்கங்களுக்கு பெரிய ஒரு சீர்கேடாக அமையுது. அதனால தான் வீசா தரமாட்டோம் அப்படின்னு மறுத்தாங்க. ஆனாலும் பிலிப்பைன் நாடு தூதரகம் அந்த ஒரு விடயத்தில் பின்வாங்கினாங்க, தலை சாய்ச்சாங்க. ஏன்னா அவங்களால அதுக்கு ரிப்ளை கொடுக்க முடியல. கொலை செஞ்சது வேற, பணிப்பெண்களுக்கு தொந்தரவு கொடுத்தது, துன்புறுத்தல் பண்ணது வேற. ஆனால் இந்த விடயத்துக்கு அவங்களால பதில் கூற முடியல. ஏன்னா அது அவ்வளவு தவறும் அவங்களுடைய நாட்டு பணிப்பெண்கள் பண்ணுறதால, சிலர் வந்து பண்ணுறதால. இதே மாதிரி சந்தர்ப்பங்களில் நீங்களும் சிக்கினீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கும் இதே மாதிரி பிரச்சனைகள் உருவாகும். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தப்பிக்க முடியாத சூழல் வரும். குவைத்தை விட்டு எக்காரணமும் இல்லாமல் நாடு கடத்தப்பட வேண்டிய சூழல் வரலாம். அதனால் சமூக வலைத்தளங்கள் பாவிக்கக்கூடிய எல்லாருமே தயவு செஞ்சு உங்களுடைய பாதுகாப்பு முதல்ல மேம்படுத்திக்கோங்க. நீங்கள் ஒரு கண்டென்ட்டை பற்றி பேசுகிறீங்களா, இல்லை ஒரு டாப்பிக்கை பற்றி பேசுகிறீங்களா, இல்லை ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை பற்றி பேசுகிறீங்களா, எப்போவுமே உதாரணம் என்ற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணும்போது அது நம்மளுக்கு நீதித்துறையில் நம்மட பக்கமும் ஒரு சில வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கும். டைரெக்டாக இதுதான் அவர் தான் இதுதான் தவறு பண்ணினாருன்னு நம்ம விரல் நீட்டி காட்டி பேசி, இல்லை அவருடைய ஃபோட்டோவை போட்டு நம்ம அவங்களுடைய பேரை உச்சரித்து பேசினோம்னா, கடைசியில் அதுக்கு முழுக்க முழுக்க நம்ம தான் பதில் கூறியே ஆகணும் நம்முடைய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும். இதே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு உதாரணத்துக்கு நான் இவரை சொல்கிறேன், உதாரணத்துக்கு இந்த மாதிரி பண்ணியிருந்தால் நாம் என்ன செய்கிறது, இந்த மாதிரி உதாரணம் காட்டி பேசுகிறதுல சில நேரம் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சட்டத்தின் அடிப்படையில். அதால் எப்போவுமே முடிஞ்ச வரைக்கும் வார்த்தைகளில் கவனமாயிருங்க. முடிஞ்ச வரைக்கும் தெரியாத நிறைய நண்பர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல தகவலோடு சந்திப்போம். இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் தெரிய பண்ணுங்கள்.